ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சிம்பிள் அண்ட் டேஸ்டி தக்காளி குழம்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். கடாய் எடுத்து வச்சுருக்கேன், அதில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடாகட்டும். காய்கறி எதுவுமே தேவையில்லை இந்த குழம்புக்கு, தக்காளி மட்டும் இருந்தால் சூப்பரான தக்காளி குழம்பு செஞ்சிடலாம். இதில் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விடலாம். இதோட சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தை முழுசு முழுசாக போடையில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்து இதில் 1/2 ஸ்பூன் வெங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து சேர்த்து சிம்மில் வச்சு வதக்குங்க. இப்போது 5 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கெலாம் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதிச்சு வந்துடுச்சு. இப்போது அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கோம். இந்த தேங்காயோட பச்சை வாசனைக்கும் வந்துட்டு ஒரு கொதி கொதி கொடுத்தீங்கன்னா போதும். இல்லாமல் மல்லித்தலை கருவேப்பிலை தூள் இறக்கினா சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி.